எத்தனை பேர் அழைத்தாலும், எத்தனை மொழியால் அழைத்தாலும், எப்படி மறைவாக அழைத்தாலும் அல்லாஹ்வால் அதை அறிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வால் அதை விளங்கி கொள்ள முடியும். அப்படியான ஆற்றலை தான் மௌத்தானவருக்கு கொடுக்குறாங்க. இது இறைவனுடைய ஆற்றல். இந்த இறைவனுடைய ஒரு ஆற்றலை இவருக்கு இருக்குதுன்னு நம்புடா கூட, அவரை கடவுள்னுலாம் சொல்ல தேவையில்லை, அவரை இறைவன்லாம் சொல்ல தேவையில்லை, அவரை அடியார்னு சொல்லிக்கிட்டு இறைவனுடைய ஒரு பண்பு அவருக்கு இருக்குதுன்னு நம்பி அவங்க வணங்கினா கூட அதுவும் என்னதான், ஷிர்க்கு தான், இணை வைப்பு தான் என்ற இந்த அடிப்படையை நாம் முதல்ல புரியணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தர்பியா நிகழ்ச்சியினுடைய இந்த பாடம் கொள்கை விளக்கமும் ஈமானிய உறுதியும் என்ற தலைப்பில் பாடம் இங்கே இப்பொழுது நடைபெறப்போகிறது. இன்றைக்கு பலோருடைய மனோபக்குவம் எப்படி இருக்குதுன்னா, கொள்கை சார்ந்த விஷயங்கள் பேசப்படுகிற பொழுது இதுவெல்லாம் தெரியாதா, இது கேட்டது தானே, ஷிர்கை பற்றி பலமுறை கேட்டு அறிந்தது தானே, ஷிர்கை பற்றி பேசுவதெல்லாம் பழையது தானே, பழைய தகவல் தானே என்கின்ற ஒரு மனப்பான்மை பல மக்களிடத்திலே காணப்படுகிறது. ஒரு அறிவுரை சார்ந்த தலைப்புகளோ அல்லது மக்களுடைய குணங்கள் பற்றிய பேசப்படுகின்ற தலைப்புகளோ, அதில் நாம் இருக்கின்ற ஆர்வமும் அதில் நாம் கவனிக்கின்ற கவனிப்பையும் விட அதிகமாக கொள்கை சார்ந்த தலைப்புகளில் தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படியே தலைகீழாக கொள்கை சார்ந்த தலைப்புகள் பேசப்பட்டால் அல்லது ஷிர்கை பற்றி பேசப்பட்டால், ஷிர்கை பற்றி தெரியாதா, பழைய விஷயம் தானே, ஒன்றும் புதுசாக இல்லையே, ஷிர்க்குங்கிறது நம்ம காலங்காலமாக கேட்டு வந்ததுதானே என்கின்ற ஒரு மனோபக்குவத்தில் இந்த ஷிர்கை பற்றி மீண்டும் 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 நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் எப்படி வேண்டுமானாலும் அந்த உள்ள மாற்றம் அடையலாம் என்பதை உணராமல் அதில் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களாக நம்மில் பலர் இருக்கின்றோம். அப்போ அந்த அலட்சியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு, இது இந்த கொள்கை சார்ந்த தலைப்பு என்பது நம்மை நாமே புத்துணர்வு பெற்றுக்கொள்வதற்கும், நம்முடைய கொள்கையை சரி செய்து கொள்வதற்கும், பிற மக்களிடத்திலே நாம் அழைப்பு பணி செய்கிற பொழுது, தாவா செய்கிற பொழுது அதை எதிர்கொள்ளுகின்ற முறைகளையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை அறிந்து கொண்டு இந்த தலைப்பிற்குள்ளே நாம் செல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கின்றான். இறைவன் நம்மை படைத்ததற்கான நோக்கமாக திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது நம் அனைவருக்குமே தெரிந்த, அதிகமாக தெரிந்த ஒரு வசனம்தான், வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்னினத்தாரையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ இந்த வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்கின்ற இந்த வார்த்தை அமைப்பு இருக்குதுல்ல, யஅபுதூனி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த யஅபுதூனி என்பது அப்து அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்துனா என்ன, அடிமைன்னு அர்த்தம், அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை. அப்போ அல்லாஹுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருப்பதாக சொல்லுகிறான். ஒரு அடிமையினுடைய வேலை என்னன்னா, எஜமானனுக்கு பிடித்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது தான் ஒரு அடிமையினுடைய வேலை. எந்த அடிமையாக இருந்தாலும் தான் விரும்பிய அடிப்படையில், தனக்கு பிடித்தமான முறையில், தான் விரும்பியதையெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவரை ஒரு சுதந்திரம் அடிமைக்கு வழங்கப்படவில்லை. ஒரு அடிமைனா அடிமையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சுதந்திரமாக நினைச்ச அடிப்படையில் வாழ்ந்துடலாமா, நினைச்ச அடிப்படையில் வாழ முடியாது. எஜமானன் என்ன சொல்லுகிறாரோ, எஜமானன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த அடிப்படையில் தான் அடிமை வாழ முடியுமே தவிர, தான் விரும்பிய அடிப்படையில் அடிமையால் வாழ முடியாது. அப்போ நாம் அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கின்றோம் என்றால், இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கையும் சரி, இறைவனை வணங்குகின்ற முறைகளும் சரி, நம்முடைய கொள்கையும் சரி, இறைவனுக்கு எது விருப்பமானதோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கொள்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குணம் அனைத்தும் இருக்க வேண்டுமே தவிர, நமக்கு விரும்பியபடியில், நாம் நாடியபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான உரிமை நமக்கு கிடையாது. அப்படி நாம் அதை மீறி இறைவனுக்கு பிடித்ததை அடிப்படையில் வாழாமல் நாம் வாழ்ந்தோம்னா, கொள்கையை அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் அமைத்து கொள்ளாமல் இருந்தோம்னா, அதுதான் இறைவனிடத்தில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இறைவன் நமக்கு அவன் விரும்பிய கொள்கையாக,
எதை நமக்கு இறைவன் சொல்லுகிறான்? லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. இறைவன் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது கூட ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். இப்போ அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இது முஹம்மது நபி அவர்களுடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான், நம்மை படைத்த பிறகும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஆதம் நபிக்கு வழங்கப்பட்டது லா இலாஹ இல்லல்லாஹ் தான், நூஹ் நபிக்கு வழங்கப்பட்டது லா இலாஹ இல்லல்லாஹ் தான், அந்த வரிசையிலே முஹம்மது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இந்த உலகமே அழிந்தாலும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் தான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கொள்கையை பிரச்சாரம் செய்யறதுக்காகத்தான் பல தூதர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்டாங்க. அதனுடைய இறுதி தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத்தான் கலிமாவனுடைய இன்னொரு பகுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நாம் இந்த கலிமாவை சொல்லுகிறோம். இப்போ இந்த கலிமாவை நாம் சொல்கிறோம்னா இதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் விளங்கிங்க, பழம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். எப்படி புரிகிறது? இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, இது அனைவருக்கும் தெரிந்தது தான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பது தான் இந்த கலிமாவனுடைய பொருள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது தான். ஒரு சிறுபிள்ளை கூட மக்தபிலே அதற்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு நாம் வளர்க்கின்றோம். அப்போ அல்லாஹை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லைன்னா இறைவன் எத்தனை பேர்? இறைவன் ஒருவன். அந்த ஒருவன் யார்? அல்லாஹ் தான் அப்படிங்கிறது தான் இந்த கொள்கை நமக்கு சொல்லுது. அப்போ அதனால தான் இந்த கொள்கை தௌஹீது கொள்கை அப்படிங்கிறோம். தௌஹீது கொள்கைன்னா என்ன? ஓரிறை கொள்கை, ஒரு இறைவன் என்று சொல்லுகிற கொள்கை. ஏகத்துவ கொள்கை, ஏகன்னா ஒருவன் அர்த்தம், ஒருவன் என்கின்ற தத்துவத்தை சொல்லுகிற கொள்கை, அதனால தான் ஏகத்துவ கொள்கை அப்படின்னு இந்த கொள்கைக்கு கலிமத்து தௌஹீத், தௌஹீது கலிமா அப்படிம்போம். அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ் ஒருவன் தான் என்பது வரை எல்லாருமே அப்படி தான் விளங்கி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு முஸ்லீமை கேளுங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு முஸ்லீமை எடுத்தாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை எதுன்னு கேட்டிங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. சரி, அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் தமிழ் பேசக்கூடியவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை, இதைத்தான் எல்லா முஸ்லீம்களும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எதில் மற்ற மக்கள்லாம் தவறு இழைக்கிறாங்கன்னா, உண்மையான இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ளாமல் கொள்கை அளவிலே பல தவறான வழிகட்ட கொள்கைக்கு போவதற்கு காரணம் என்னென்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எதை நமக்கு சொல்லுகிறதோ அதை அறிந்து கொள்வதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான கொள்கை எது என்பதையும் நாம் சேர்த்து அறிந்து கொள்கிற பொழுதுதான் உண்மையான தூய்மையான இஸ்லாத்தை நம்ம பின்பற்ற முடியும். அல்லாஹ் ஒருவன் எல்லாருமே சொல்ல தான் செய்கிறாங்க. தர்காவுக்கு போங்க, தர்காவில் இருக்கக்கூடிய வஹையராட்ட போய் கேளுங்க, இறைவன் எத்தனை பேருன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? பல பேர் இறைவன் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கலிமா என்னன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கலிமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் கேளுங்க, வணக்கத்திற்குரிய அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இப்படி சொல்லக்கூடியவங்க ஏன் தர்காவில் போய் நிற்கிறாங்க, தாயத்தை ஏன் கட்டுறாங்க, ஏன் மௌலுது ஓதுறாங்க என்பதை நாம் தெரிஞ்சோம்னா ஷிர்க்னா என்ன, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான ஷிர்க் என்றால் இணை வைப்பு என்றால் என்ன என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததின் காரணமாகத்தான் இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு புறத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நேர் எதிரான கொள்கையாக தர்காவில் போய் நிற்கிறவரை பார்க்குறோம், கபரு வணக்கத்தில் ஈடுபடுறவங்கள பார்க்குறோம், தாயத்தை அணிகிறவங்கள பார்க்குறோம், சூனியத்தை நம்புறவங்கள பார்க்குறோம், மௌலுது ஓதுறவங்கள பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் எதனால் வந்துச்சுன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை மட்டும் விளங்கினா பார்த்தாள், இந்த கொள்கைக்கு எதிரான கொள்கை என்ன, அந்த ஷிர்க்கை பற்றி நம்ம விளங்கிக்கணும். இப்போ நாம் என்ன, நாம் எப்படி இருக்கிறோம்னா, ஷிர்க்கை பற்றி தெரியாதா, 80களிலிருந்து இதுதானே பிரச்சாரம் செஞ்சுட்டு வரோம்,
சிறுக்கை பற்றி தானே நம்ம காலங்காலமாக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வரோம், மக்களிடத்தில் சொல்லி கொண்டு வருகிறோம். நமக்கு சிறுக்கை பற்றி தெரியாதா? சிறுக்கெல்லாம் பழைய நிலைங்க அப்படி என்று நம்மளை பலர் இருக்கிறத பார்க்குறோம். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அலம் எனில் இல்லதீன் ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா. அல்லாஹ்வை நினைப்பதற்கு ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் பணிய வேண்டாமா என்று இறைவன் சொல்லிட்டு அதை தொடர்ந்து இறைவன் பேசுகிறான், ஒலா தக்கூனு கல்லதீன உத்துல் கிதாப் மின் கபுல், இதற்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டாங்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏன் அவர்களை போன்று ஆகிவிடக்கூடாது? ஃபதால அலைஹிமுல் அமது, அவர்களுக்கு நீண்ட ஒரு காடை கால இடைவெளி ஏற்பட்டுச்சு, ஒரு கேப்பு அவங்களுக்கு விழுந்துச்சு. அந்த கேப்பு விழுந்ததுனால ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போனதற்கு, அவர்கள் வழிகேட்டை நோக்கி சென்றதற்கு காரணம் என்னன்னா, அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கால இடைவெளி அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஃபதால அலைஹிமுல் அமது, நீண்ட கால ஒரு இடைவெளி அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால்தான் ஃபகஸீரும் மின்ஹும் பாசிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகளாக ஆனார்கள் என்று இறைவன் குர்ஆனில் பேசுகிறான். இப்போ நாம் இந்த கொள்கையை பற்றி முறையாக திரும்ப பல முறை நம்முடைய உள்ளத்தில் அதை பதிவு செய்யவில்லை என்றால், ஷிர்கை பற்றி நாம் திரும்ப திரும்ப அதில் அப்டேட் ஆகவில்லை என்றால், நம்முடைய உள்ளம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கும் நாம் தள்ளப்படலாம், கொள்கையிலே நாம் தடம் புரண்டவர்களாக மாறிவிடலாம், என்னன்னாலும் ஆகலாம், எதற்கும் நிச்சயம் கிடையாது. பல பேரை பார்க்குறோம், தௌஹீது பேசி கொண்டிருந்தவர்கள் தான், இந்த கொள்கையை பற்றிய தெளிவை அறிந்து கொள்வதற்கானது கால இடைவெளி அவர்களுக்கு அதிகமாகிற பொழுது பல வழிகேட்டிலே போய் சென்று நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம், இன்றைக்கும் பார்க்கிறோம். தௌஹீது பேசிய நாவுகள் இந்த தௌஹீதிற்கு எதிரான கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு எதிர் திசையிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் ஏற்படுது? சிர்கு தானே, சிர்கெல்லாம் பெரிய விஷயமா என்று நினைப்பதினால். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, எல்லா கட்டங்களையும் ஷிர்க்கை பற்றி பேசினாங்க. கடைசியில் மௌத்தாகிற தருவாயிலே அந்த சமுதாயத்திற்கு ஷிர்க்கை பற்றி எச்சரிச்சுட்டு போகிறாங்க. ஏன் அபுபக்கர் இணைவிப்பாரா, உமர் இணைப்பில் போயிட போகிறாரா, அந்த சஹாபாக்கள் இணைப்புக்கு போயிட போகிறாங்களா? ஏன் சொல்லணும்? இதில் கேப்பு விழுந்துடக்கூடாது, கொள்கையில் அவர்களுக்கு மத்தியில் இடைவெளி விழுந்துடக்கூடாது, மீண்டும் மீண்டும் இது நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்ல சொல்கிறாங்க. அப்படி நாம் இந்த ஷிர்க்கை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயிரோடு இருக்கிற மனிதன்ட்ட நாம் ஒரு உதவி கேட்குறோம், இவர் எப்படி தரதில்லை, அரியாபுரத்திலிருந்து தரதில்லை. இவர் நம்ம ஒரு மனிதன்ட்ட உதவி கேட்குறோம்னா அவர்கிட்ட நேரடியாக கேட்குறோம், டைரக்டாக கேட்குறோம், நேருக்கு நேராக கேட்கும் பொழுது அவரால் முடிந்த உதவியை செய்வார், செய்யாமல் இருப்பார், அவரால் என்ன இயன்றதோ அதை செய்வார், அல்லது முடியலைன்னா முடியலைன்னு செய்வார். இது எல்லாமே எப்படி ஆகுது? கான்டாக்டாகவே ஆகிடுது. இதே ஒரு மனிதர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிற மனிதர்கிட்டே நம்ம போய் துவா செய்கிறோம், மௌத்தாகலை, உயிரோடு தான் இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிற மனிதர்கிட்டயே துவாவாக கேட்குறோம்னா அப்போயும் அது என்னென்ன ஆகிடும்? ஷிர்க்குன்னு தான் ஆகிடும். உயிரோடு இருக்கிற மனிதர்கிட்ட நீங்கள் போய் உதவியை அடிப்படையில் கேட்காம துவாவாக கேட்டிங்கன்னா அதுவும் என்னென்ன ஆகிடும்? ஷிர்க்குன்னு தான் ஆகும். அதே போல தான் மரணித்தவர், ஒரு மனிதர் மரணித்துட்டார்னா அந்த மரணித்த மனிதருக்கு இந்த உலகத்துக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். எந்த தொடர்பும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கும் வரை கேட்டுக்கொண்டிருந்தவர் மௌத்தாயிட்டா கேட்க முடியாது, உயிரோடு இருந்தவரை பேசி கொண்டிருந்தவர் மௌத்தாயிட்டா பேச முடியாது, உயிரோடு இருந்தவரை விளங்கி கொண்டிருந்தவர் மௌத்தாயிட்டா விளங்க முடியாது. இப்படி எல்லா விஷயங்களும் அவருக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு முடிஞ்சு போச்சு. எது அவருக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் பர்சக் என்கின்ற திரை இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இந்த திரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அவரிடத்துல நான் வந்து கேட்குறேன், எப்படி கேட்குறேன்? துவாவாக கேட்குறேன். இந்த துவா எப்படியான துவா? இப்போ ஒரு தருகால ஒரு 1000 பேர் குழும்புறாங்க, 1000 பேரும் ஒரே நேரத்தில் துவா செய்கிறாங்க, 1000 பேரில் 5 மொழிக்காரங்க இருக்கிறாங்க, தமிழ் இருக்கிறாங்க, மலையாளம் இருக்கிறாங்க, தெலுங்கு இருக்கிறாங்க, கன்னடம் இருக்கிறாங்க, இப்படி பல மொழியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய அந்த கோரிக்கையையும் ஒரே நேரத்தில் அவர் விளங்கி கொள்கிறார். இப்போ நான் பேசுகிறேன், நான் ஒரு ஆள் பேசுகிறதுனால நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க,
நீங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசினா என்னால் கேட்க முடியுமா? கேட்பேன். எப்படி கேட்பேன்? ஏதோ சத்தம் கேட்குதுன்னு தெரியும். ஒவ்வொருவரும் என்னென்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளங்க முடியுமா? விளங்க முடியாது. அப்ப ஒரு மனிதன் உயிரோடு இருந்தாலே இந்த ஆற்றல் இல்லை என்கின்ற பொழுது, மௌத்தான பிறகு அவருக்கும் இந்த உலகத்திற்கும் பர்சக் என்கின்ற திரை இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, அல்லாஹ் எப்படி கேட்பானோ, அல்லாஹ் கேட்கணும்னா அவன் அரிசிலிருந்து இறங்கி வரணும்னு அவசியம் இருக்குதா? அவசியம் இல்லை. அல்லாம துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அரிசிலிருந்து இறங்கி வந்து தான் கேட்கணும் அவசியம் இருக்குதா? இல்லை. ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக கேட்கும் பொழுது தான் அவனால் விளங்கிக்க முடியும் அப்படின்னு அவசியம் இருக்குதா? இல்லை. எத்தனை பேர் அழைத்தாலும், எத்தனை மொழியால் அழைத்தாலும், எப்படி மறைவாக அழைத்தாலும் அல்லாஹ்வால் அதை அறிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வால் அதை விளங்கி கொள்ள முடியும். அப்படியான ஆற்றலை தான் மௌத்தானவருக்கு கொடுக்குறாங்க. இது இறைவனுடைய ஆற்றல். இந்த இறைவனுடைய ஒரு ஆற்றலை இவருக்கு இருக்குதுன்னு நம்புடா கூட, அவரை கடவுள்னுலாம் சொல்ல தேவையில்லை, அவரை இறைவன்லாம் சொல்ல தேவையில்லை, அவரை அடியார்னு சொல்லிக்கிட்டே இறைவனுடைய ஒரு பண்பு அவருக்கு இருக்குதுன்னு நம்பி அவங்க வணங்கினா கூட, அதுவும் என்னதான், ஷிர்க்கு தான், இணை வைப்பு தான் என்ற இந்த அடிப்படையை நாம் முதல்ல புரியணும். சரியா? அப்போ ஷிர்க்குங்கிறதுக்கு அடிப்படையே என்னென்னா, ஒரு அணுவளவு இறைவனுடைய ஆற்றல் அதிகாரம் இன்னொரு மனிதனுக்கு இருக்குதுன்னு நம்பிட்டா கூட அதுவும் ஷிர்க்கு தான். இதை முதல்ல புரிஞ்சுங்க. இதை புரிய இதை வந்து நாம் இலகுவாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உலகத்தில் அல்லாஹ் படைத்தவன், படைத்தவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹை தவிர்த்து மற்றுள்ள எல்லாமே என்னது? படைப்பினங்கள். அல்லாஹ் படைத்தவன்னா அல்லாஹை தவிர்த்துல மற்றுள்ள எல்லாமே படைப்பினங்கள். அப்போ ஒவ்வொரு படைப்பினத்துக்கும் ஒரு யதார்த்த இயற்கை ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த யதார்த்த ஆற்றல் என்னன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். அந்த யதார்த்த ஆற்றலை தாண்டி ஒரு அதீத சக்தி ஒரு பொருளுக்கு இருக்குதுன்னு நாம் கற்பனை செஞ்சிட்டோம்னா அதுதான் ஷிர்க். ஷிர்க்குங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆராய்ச்சியெலாம் செய்ய தேவையில்லை. ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு படைப்பினத்துக்கு யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஆற்றலை தாண்டி ஒரு அதீத சக்தி இருக்குதுன்னு நம்பிட்டோம், அதுதான் ஷிர்க். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கயிறு இருக்குது, கயிறு இருக்குல்ல, கயிறு இந்த துணி காய போடுறோம், அல்லது கயிறை வச்சு பல நன்மைகள் இருக்கும், கட்டுவது தான் கயிறை. இப்போ கயிறை பொறுத்தவரையில் அதனுடைய ஆற்றல் என்ன? அதை வைத்து கட்ட முடியும். கட்டி துணியை காய போடலாம், ரெண்டு பொருளை இணைச்சி கட்டலாம், இப்படி அந்த கயிறினால் கட்ட முடியும். அதுதான் அந்த கயிறுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். அப்படியான அந்த அந்த கயிறை தூக்கி நான் என் கையில் கட்டிக்கிட்டேன்னா எனக்கு வர தீங்கள்லாம் ஏற்படாது, எனக்கு நல்லதே ஏற்படும், எனக்கு எந்த கெட்டது ஏற்படாதுன்னா, இப்போ இந்த கயிறுக்கு இறைவன் கொடுத்த யதார்த்த ஆற்றலை நம்புகிறாங்களா அல்லது ஒரு அதீத சக்தியை நம்புகிறாங்களா? ஒரு சூப்பர் பவர் இருக்குதுன்னு நம்புகிறாங்க, ஒரு அதீத சக்தி இருக்குதுன்னு நம்புகிறாங்க. ஏன்னா கயிறனால் கட்ட முடியும்னு நம்பினா அது ஷிர்க்கு கிடையாது. அந்த கயிறை கட்டினால் என்னுடைய நோய் குணமாயிடும், எனக்கு வர தீங்கள்லாம் குணமாக இல்லாமல் போயிடும், என் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்புனாங்கன்னா, இப்போ இந்த ஆற்றல் கயிறுக்கு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை நாடுகின்ற ஆற்றலோ, நம்முடைய வாழ்க்கையில் நிலவுகின்ற கஷ்டங்களை தடுக்கின்ற ஆற்றலோ இந்த கயிறு கிடையாது. அப்படி அது இருக்குதுன்னு நம்பிட்டா அதுதான் ஷிர்க்கு. ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது, இந்த எலுமிச்சம்பழத்தால் ஜூஸ் போடலாம் அல்லது ஒரு ஊறுகாய் போடலாம். இதுதானே எலுமிச்சம்பழத்தால் இருக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது. இதுதான் சமையலுக்காக பயன்படுத்தலாம் அல்லது அந்த சிட்ரிக் ஆசிடுடைய நன்மையை பயன்படுத்திக்கலாம். இதுதான் எலுமிச்சம்பழத்தால் இருக்கக்கூடிய நன்மை, அதுதான் அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஆற்றல், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அந்த பயன்பாட்டை இந்த எலுமிச்சம்பழம் ரோட்டில் இப்படின்னு ஓடி வருது, உருண்டு வருது, ரோட்டில் கடக்குது, நடந்து போய்கிட்டு இருக்கிற மனிதர் அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்த உடனே ஜெர்க் ஆகுறார். ஆஹா, நல்ல வேளை கண்ணில் பட்டுச்சு, இதை மிதிச்சிருந்தோம் தொலைஞ்சோம், அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு, எவனோ செய்வனை வச்சிருப்பான் இப்படி நம்புகிறார். அப்படின்னா என்ன செய்வனை வச்சுன்னா என்ன, இந்த எலுமிச்சம்பழத்தை மிதிச்சிருந்தேன்னா இந்த எலுமிச்சம்பழம் என் வாழ்க்கையில் உள்ள நல்லதையெல்லாம் இல்லாமலாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்புறார். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகளை இல்லாமலாக்குற ஆற்றல் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குதா? கிடையாது. எலுமிச்சம்பழத்தால் ஜூஸ் போட முடியும், இல்லை ஊறுகாய் போட முடியும், எலுமிச்சம்பழத்தை வச்சு ஜூஸ் போட முடியும்னு நம்பினா அது ஷிர்க்குன்னு சொல்லுவோமா? ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டேன். எலுமிச்சம்பழத்தை வச்சு ஊறுகாய் போட முடியும்னு நம்பினா ஷிர்க்குன்னு சொல்லுவோமா? ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்? அது அதுக்கு இருக்கிறது. அதை தாண்டிய ஒரு அதீத சக்தி அதுக்கு கொடுக்கும் பொழுது அது ஷிர்க்காக ஆகிறது.
அப்போ இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக்கணும். இப்படி தான் எல்லாத்துக்குமே, ஒரு மனிதனாக இருந்தாலும் அப்படி தான், மனிதனுக்குன்னு இயற்கை ஆற்றல் இருக்குது. ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னா ரெண்டு மனிதனுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு பல வகையில் இருக்கலாம். இவரே நேரடியாக போய் அடிக்கலாம், அல்லது ஆளை வச்சு தாக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருளை விட்டு எரிஞ்சு தாக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு தொடர்பு ரெண்டு மனிதனுக்கு மத்தியில் இருக்கணும். இப்படியான எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வார்த்தையாலோ அல்லது கண் பார்வையினாலேயோ வீழ்த்த முடியும் என்று நம்பினா அது சிற்கில் போய் சேர்த்துருது. ஏன்? இது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த யதார்த்த இயற்கை ஆற்றல் கிடையாது. இது ஒரு அதீத சக்தியாக இருக்குது. இது அந்த அதீத சக்தி அல்லாஹுடைய சக்தியாக இருக்குது. அல்லாஹ் தான் எந்த மனிதனுக்கு நன்மை செய்யவும் தீங்கு ஏற்படுத்தவும் அவன் இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை. அவன் வார்த்தையின் மூலமாக செய்து விட்டுட்டு போயிடுவான். குன் ஃபயக்குன், ஆகன்னு சொல்லுவோம், ஆகிடும். அவன் இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை. அப்படியான ஒரு அதீத சக்தியை மனிதனுக்கு இருக்குன்னு நம்பிட்டோம்னா அதான் ஷிர்க்கு. ஒரு பொருளுக்கு இருக்குன்னு நம்பிட்டோம்னா அதான் ஷிர்க்கு. அப்படி தான் சூனியக்காரன்னு நம்புகிறாங்க. சூனியக்காரங்கிறவன் அவன் வார்த்தையாலேயே மனிதனை வீழ்த்திடுவான், பார்வையாலேயே வீழ்த்திடுவான் நம்புகிறாங்க, ஷிர்க்கு. இப்படி ஷிர்க்கு என்பது ஒரு அதீத சக்தி ஒரு படைப்பினத்துக்கு இருக்கிறது என்று நம்பினா அந்த அதீத சக்தி என்பது அல்லாஹுடைய சக்தியாக இருக்கிறது. அதை படைப்பினத்தோடு இணைப்பதன் மூலமாக இணை வச்சிடுறாங்க. இணை வைப்பிற்கு யாரை நம்புகிறாங்களோ அவங்கள கடவுள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பொருளை நம்புகிறாங்களோ அந்த பொருளை கடவுள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய பண்பில் அணுவளவு அந்த பொருளுக்கோ அல்லது மனிதனுக்கோ இருக்குதுன்னு இவங்க கற்பனை செஞ்சிட்டா கூட அதுவும் ஷிர்க்கு தான் என்ற அடிப்படையை விளங்கிக்கணும். அடுத்தது முஹம்மது ரசூலுல்லா என்ற ஒரு பகுதி இருக்கிறார். முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர். முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர்னா என்ன? அதன் மூலமாக இறைவன் சொல்ல வருகின்ற கொள்கை என்ன? இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக பல தூதர்களை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். அப்படி நியமிக்கப்பட்ட தூதர்களில் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியான இந்த இறுதி தூதருடைய வேலை, இறை தூதர்களுடைய வேலை என்னென்னா, இறைவனிடமிருந்து அந்த வஹி செய்தியை, இறை செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்வாங்க. அல்லாஹிடமிருந்து செய்தி வரும், மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று செய்தி வரும், அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்வாங்க. இதுதான் இறை தூதர்களுடைய வேலை. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய, முஸ்லீம்களாக வாழக்கூடிய, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹிடமிருந்து வரக்கூடிய செய்தியை தான் பின்பற்றணும். அல்லாஹிடமிருந்து வரக்கூடிய செய்தி ரெண்டு வகையில் நமக்கு இருக்குது. ஒன்று என்ன? குர்ஆன். இன்னொன்று ஹதீஸ். ரெண்டுமே வகை செய்தி தான். குர்ஆனும் அல்லாஹுடைய வகை செய்தி தான், ஹதீஸும் அல்லாஹுடைய வகை செய்தி தான். குர்ஆன் நேரடியாகவே அல்லாஹுடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். ஹதீஸை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய அனுமதியோடு, அல்லாஹுடைய வகையோடு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள், ரசூலுல்லாஹ் செய்த செயல்கள், ரசூலுல்லாஹ் கொடுத்த அங்கீகாரங்கள், இதுதான் ஹதீஸ். அப்போ இரண்டுமே எங்கிருந்து வந்தது தான்? அல்லாஹுடமிருந்து வந்தது தான். அப்போ நாம் பின்பற்றுவதாக இருந்தால் இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட செய்தியை மாத்திரம் பின்பற்றுங்கள். உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட செய்தி தான் என்ன செய்தி? வஹி செய்தி. அந்த வஹி செய்தி குர்ஆன் ஹதீஸு, அதை மட்டும் பின்பற்றுங்க. வலா தத்தபியும் இந்துனியாவுலியா, அல்லாஹை விடுத்துவிட்டு வேறு பொறுப்புதாரிகளை பின்பற்றாதீர்கள். ஏன் இப்படியான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான்? இந்த மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் என்பவன் அல்லாஹ் தான். லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த களப்பற்ற மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இந்த மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் யார், சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் தான். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்னா இந்த மார்க்கத்தில் எது அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது, எது நன்மை, எது தீமை, அல்லாஹை எப்படி வணங்கணும், இப்படியான எல்லா சட்டதிட்டங்களையும் அந்த பொறுப்பாளன் சொல்லி கொடுத்த அடிப்படையில் தான் நம்ம செய்யணும். அந்த பொறுப்பாளன் வஹி செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். வஹி செய்தி குர்ஆன் ஹதீஸு, இதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர மற்ற பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மற்ற பொறுப்புதாரிகள்னா யாரு? சஹாபாக்களாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், மதுஹபு அறிஞர்களாக இருக்கலாம், பின்னால் வந்த இமாம்களாக இருக்கலாம். அப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆனுடைய ஆதாரம் இல்லாமல், ஹதீஸினுடைய ஆதாரம் இல்லாமல் மார்க்கம் என்று பின்பற்றிவிட்டால் அது என்னதாயிடும்? வழிகேட்டிற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். இறைவனுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்ததாக ஆகிவிடும். அப்போ மார்க்கம் என்று நாம் பின்பற்றுவதாக இருந்தால் வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே
அவர்களுடைய சொந்த கருத்தாக ஒன்று சொல்லுவாங்கன்னா அதையே நாம் பின்பற்ற தேவையில்லை என்று ரசுல்லாவே நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வகையைத்தான் உங்களுக்கு சொல்வேன், மார்க்கம் என்று நான் வகை அல்லாததை உங்களுக்கு சொல்ல மாட்டேன், வகையைத்தான் சொல்வேன். இந்த இடத்துல நீங்கள் கூட சொன்னீங்களே ரசுல்லாவுக்கு கட்டுப்படுறது ஷிர்க்குன்னு, அப்படி கிடையாது. ரசுல்லாவுக்கு கட்டுப்படுறோம்னா ரசுல்லாவுடைய வார்த்தையை மார்க்கம்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது யாருடைய வார்த்தை? அல்லாஹுடைய வார்த்தை. வமா என்திக்கு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அவர் அறிவிக்கக்கூடிய வகையைத்தான் பேசுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே வஹி செய்தி, இறை செய்தி. அந்த இறை செய்தி என்பதற்காகத்தான் நாம் அவங்கள பின்பற்றுகிறோம். அப்போ இறை செய்தியை தான் நம்ம பின்பற்றுகிறோம் தவிர ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த வார்த்தைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய யூகங்களை பின்பற்றலை. ரசூலுல்லாஹ்வே நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க, மதீனாவுக்கு வரும்பொழுது ஒரு பேரிச்சம்பழம் விவசாயம் நடக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யுதான். அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் ஏன்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு புதுமுறையான விவசாய முறையை கையாளுறாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவுலேயே இருந்ததுனால மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த விவசாய முறை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை. தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் ஏன்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு போயிட்டாங்க. சஹாபாக்கள் நினச்சிட்டாங்கன்னா இந்த விவசாய முறையை தடுக்கப்பட்டுடுச்சு போல அப்படின்னு நினச்சிட்டாங்க. விவசாயத்தை விட்டுடுறாங்க, அந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய மகசூல் குறைஞ்சிடுச்சு. குறைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வே சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குதே, மகசூல் ரொம்ப குறைவாக இருக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எல்லாருடைய தூதரே நீங்கள் தானே தடுத்தீங்க, அந்த விவசாயத்தை வேணான்னு சொன்னதே நீங்கள் தானே, அதனால தானே நாங்கள் விட்டோம், அதனால தானே குறைஞ்சிடுச்சு அப்படிங்கும் பொழுது அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்கான மின் அம்ரி தீனிக்கும், உங்களுடைய மார்க்க விஷயத்தை நான் சொன்னேன் என்றால் ஃபலன் அக்தீப அலல்லாஹ், நான் அல்லாஹின் மீது போய் சொல்ல மாட்டேன். நான் என்னுடைய யூகத்திலிருந்து, என்னுடைய எண்ணத்திலிருந்து, வஹியினுடைய தொடர்பு இல்லாமல் என்னுடைய எண்ணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் என்றால், என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொன்னேன் என்றால், அப்போ நீங்கள் அதை நீங்கள் பின்பற்றணும்னு அவசியம்லாம் இல்லை, அதை நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடையே அல்லாஹுடைய வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய வார்த்தை அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவர்கள் சொல்வது மார்க்கம் என்று சொல்வது அனைத்துமே இறைவனுடைய வார்த்தை என்பதனால் அவங்களை பின்பற்றுறோம். அப்போ இதில் என்னென்னு வராது, இதில் என்ன கிடையாது, ஷிர்க்கு கிடையாது. இது என்ன, ஏன்னா ரசூலுல்லாஹ்வை அல்லாஹுடைய வார்த்தையே தான் நம்ம பின்பற்றுகிறோமே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த கருத்தை நம்ம என்ன பண்ணலை, பின்பற்றலை என்பதை இது விஷயத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் பின்பற்றுவது வஹி மட்டும்தான், வகையை மட்டும்தான் பின்பற்றணும், குர்ஆன் ஆதாரபூர்வமான நபி மொழிகள். இதை தாண்டி நபித்தோழருடைய கருத்தாக இருந்தாலும் சரி, இமாம்களுடைய கருத்தாக இருந்தாலும் சரி, மதுஹபாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதை மார்க்கும் என்று பின்பற்றிட்டோம்னா வழிகேட்டிற்கு அழைத்து சென்று விடும், நரகத்திற்கு அழைத்து சென்று விடும். மற்ற வகையை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டதாக அது ஆகும், அந்த மற்றவர்களை பின்பற்றுவது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யோமத்து கல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். அவர்கள் சொல்வார்கள், எக்கூலுனை யாழைத்தான அத்தான அல்லாஹ் அத்தான ரசுலா, நாங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மட்டும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கணுமே, ஆனால் அப்படி கட்டுப்படாமல் இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரானா ஃபதல்லூன சபீலா, நாங்கள் பெரியார்களுக்கும் முன்னோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் கட்டுப்பட்டோம், அவங்களை அவங்களெல்லாம் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே, அவர்களுக்கு இறைவா நீ இரண்டு மடங்கு தண்டனை வணங்கு, அவர்களை நீ சபிச்சிடு என்று நரகத்தில் கிடக்கக்கூடியவங்க புலம்புவாங்கன்னு நல்லா சொல்கிறோம். அப்போ நரகத்தில் கிடக்கக்கூடியவங்க புலம்புவாங்கன்னா நரகவாதிகள் அவங்க உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தாங்க, வகையை மட்டும் பின்பற்றாமல் மனிதர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்கமாக்கியிருக்கிறாங்க. மனிதர்களுடைய கருத்தை மார்க்கமாக்குவது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இதைத்தான் நாம் ஆரம்ப காலத்திலிருந்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த ஷிர்க்கை பற்றியும் வஹி மட்டும்தான் இஸ்லாம் என்கின்ற இந்த அடிப்படையை பற்றியும் நாம் அதிக தெளிவோடு இருக்க வேண்டும். எதிர்கொள்கையுடையவர்களை எதிர்கொள்கின்ற வகையில் இருக்க வேண்டும். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனடியாக பதிலை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் அந்த சத்தியம் அங்கே வெல்லும். இதில் சுருக்கம் காட்டிவிட்டோம் என்றால், அந்த ஷிர்க்கை பற்றி சரியாக நாம் புரியாமல் இருந்து விட்டோம் என்றால் நம்முடைய உள்ளமே தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல பேர் எப்படி இந்த கொள்கையை விட்டு வெளியே போகக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த கொள்கை தொடர்பான தெளிவு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது எதிர்கொள்கையுடையவர்களை சந்திக்கிறாங்க. அந்த எதிர்கொள்கையுடையவர்கள் சில கேள்விகளை கேட்குறாங்க, சில கேள்விகளை அவங்க கேட்ட உடனே இவங்களுக்கு பதில் சொல்ல முடியலைங்கிறதுனால ஏதோ பதிலே இல்லை என்று அவர்களாகவே நினைத்து கொண்டு எதிர்கொள்கைக்கு போயிடுறதை பார்க்குறோம், வழிகேட்டிற்கு சென்று விடுவதை பார்க்குறோம். இது எல்லோருடைய வாழ்விலும் ஏற்படலாம், எனக்கு ஏற்படலாம், உங்களுக்கு ஏற்படலாம், யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். எப்போது கொள்கையை பற்றிய தெளிவு நம்மிடத்தில் இல்லைன்னா,
கொள்கையை பற்றிய ஆய்வுகள் நம்மிடத்துல இல்லைனா, கொள்கையை பற்றிய அந்த குர்ஆன் வசனம் ஹதீஸ்களை புரட்டி அதை பற்றிய தேடல்கள் நம்மிடத்துல குறைந்து விட்டது என்றால், நாம் இது பழசுதானே நினச்சிட்டோம்னா, அல்லாஹ் சொல்வதை போல அந்த கால இடைவேளை நம்முடைய உள்ளத்தை இறுகச் செய்து விடும், நம்முடைய உள்ளத்திலே வழிகேட்டை புகுத்தி விடும். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இன்னொன்றையும் நாம் கவனிக்கணும். இந்த கொள்கையை நாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது நம்மை நம்முடைய ஈமானை சருக செய்வதற்கு சைத்தான் பல வேலைகளை செய்வான். அதில் மிக முக்கியமானது, ரசூலுல்லா அதிகமாக அஞ்சியது, இன்ன அஹ்வஃபமா அஹாஃபு அலைக்கும், உங்கள் விஷயத்திலே நான் அதிக பயப்படுவது எதுவென்றால், ரசூலுல்லா சொல்கிறாங்க, நான் நிறைய விஷயத்தை உங்கள் விஷயத்தில் பயப்படுறேன், அதில் அதிகமாக நான் அஞ்சுவது என்னென்னா, அன் துஃப்தஹ அலைக்கும் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு விசாலமாக திறந்து விடப்பட்டு, ஃபதனாஃபஸுஹா கமாய தனாஃபஸு மின் தபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் இதிலே எப்படி போட்டி போட்டு கொண்டார்களோ அதுபோல நீங்களும் இந்த உலக வாழ்க்கையிலே போட்டி போட்டுக் கொள்வீர்கள் என்பதை நான் அஞ்சுகிறேன். அப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டால், ஃபதுஹுலிக்குக்கும் கமா அஹலக்கத்துஹும், அவர்களை அது அழித்து நாசமாக்கியதை போல உங்களையும் அது அழித்து நாசமாக்கிவிடும். இன்னொரு அறிவிப்பில் ரசூலுல்லா சொல்றாங்க, துல்ஹிக்கும் கமா அஹலக்கத்துஹும், அவர்களுடைய கவனத்தை இறை மார்க்கத்தை விட்டு அதை திசை திருப்பியதை போல உங்களுடைய கவனத்தையும் இறை மார்க்கத்தை விட்டு அதை திசை திருப்பி விடும் என்று ரசூலுல்லா சொல்றாங்க. இப்ப நாம கொள்கையில தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். கொள்கையில் தெளிவுள்ளவர்களாக இருப்பதை போல இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதிலேயும் எந்த விதமான சுணக்கமும் இல்லாதவர்களாக இருக்கணும். இந்த உலக விஷயம் எல்லாம் இந்த கொள்கைக்கு பிறகுதான் என்பதை நம்முடைய உள்ளத்தில் உறுதி கொண்டவர்களாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலி கித்தரஃப்துமுஹா வ திஜாரத்தும் தஹ்ஷவுன கசாதஹா வ மசாக்கினு தரலவுனஹா, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய ஏனைய குடும்பத்தார், உங்களுடைய நீங்கள் சேர்த்து வைத்த உங்களுடைய செல்வம், நீங்கள் நஷ்டத்திற்கு அஞ்சு செய்கின்ற உங்களுடைய வியாபாரம், நீங்கள் விரும்பி கட்டி வைத்த உங்களுடைய மாட மாளிகைகள், இவை அனைத்துமே அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ் வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபி ஸபீலிஹி, அல்லாஹை விட அல்லாஹுடைய தூதரை விட அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உழைப்பதை விட பாடுபடுவதை விட முக்கியத்திற்குரியதாக வந்து நிற்கும்னா, அல்லாஹுடைய மார்க்கத்தை நான் எடுத்து சொல்லக்கூடிய பயணத்திற்கு போகிறேன், அல்லாஹுடைய மார்க்கத்தை தாவா செய்வதற்காக நான் போகிறேன் என்று வருகிற பொழுது அந்த பயணத்திற்கு இடையூறாக, அந்த பணிக்கு தடை கல்லாக இந்த உலக விஷயங்கள் வந்து நிற்கும்னா, அந்த உலக விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து மார்க்க பணியை விட்டு விடுவீர்கள் என்றால், ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை உங்கள் விஷயத்தில் பிறப்பிக்கின்றவரை நீங்கள் காத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தோம், மிகப்பெரிய செல்வந்தராக தபுக் போர் யுத்தத்தின் பொழுது எந்த ஒருவரிடத்திலும் இல்லாத வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டவராக அவர் இருந்தும் கூட, உலக விஷயம் அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய கவனத்தை விட்டு அவரை திசை திருப்பியது. அதனால் அவர் அனுபவித்தது என்ன, 50 நாள் ரசூலுல்லா தள்ளி வைக்கிறாங்க, யாரிடத்துலையும் பேசக்கூடாது, யார் இவரிடத்துல எந்த தொடர்பு வச்சுக்கூடாது. 50 நாள் அவருக்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். கடைசியில் எப்படி அவர் வராருனா, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நான் தர்மமாக கொடுக்கிறேன், எனக்கு இந்த பாவத்திலிருந்து தௌபா கிடைச்சா போதும். அவர் செஞ்ச பாவம் என்ன, கொள்ளடிச்சாரா, கொலை செஞ்சாரா, உபச்சாரம் செஞ்சாரா, அல்லாஹுடைய மார்க்க பணிக்கு செலுகிற பொழுது உலக விஷயம் அவருடைய கவனத்தை திசை திருப்பியது. இறைவனுடைய பாதையிலே போரிட செல்லுகிற பொழுது அவருடைய பொருளாதாரம், அவருடைய உலக விஷயம் அவருடைய கவனத்தை திசை திருப்பி தடுத்து நிறுத்தியது. அதற்கு அவர் தேடுகிற பரிகாரம் என்ன தெரியுமா, ஒட்டுமொத்த செல்வத்தையும் வச்சுங்க, என்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை வேண்டுமானும் தருகிறேன், எனக்கு இந்த பாவத்திலிருந்து தௌபா கிடைச்சா போதும்னு வந்து நிற்கிறார். நாம இந்த தாவா களத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகிற பயணத்தில் இருக்கின்ற பொழுது இந்த உலக ஆதாயம் என்பது நம்முடைய கவனத்தை திசை திருப்பிவிடக்கூடாது. உலக விஷயம் என்பது நம்மை அழிவு பாதைக்கு அழைத்து சென்றுவிடக்கூடாது. அது நமக்கும் அழிவு,
நாம் மார்க்கத்தை சொல்லாமல் இருக்கின்ற பொழுது அசத்திய கொள்கைகள் மேலோங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப நாம இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்கின்ற பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாம அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, அதில் சுணக்கம் காட்டாதவர்களாக, நம்முடைய உலக தேவைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதைவிட அதிக முக்கியத்துவத்தை இந்த மார்க்க பணிக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதி நாமனு ஈமான் கொண்டவர்களே, மாலக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது, இதா கீழலுக்கும் முன்ஃபிருஃபி சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையிலே புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால், இஸ்ஸா கல்தும் இலல்லார், பூமியின் பக்கம் இந்த உலக வாழ்க்கையின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்களே, அரலீத்தும் பில் ஹயாத்து துன்யா மினல் ஆஹிரா, மறுமையை விட இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சா, அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக போங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது உலகத்தின் பக்கம் சாஞ்சிடுறீங்களே, இந்த உலக விஷயம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பிடுத, உலக விஷயத்துக்காக மார்க்கப்படியே தள்ளி வைத்து விடுகிறீர்களே, அப்படின்னா மறுமையை விட இந்த உலகம் உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சா, மறுமையை விட இந்த உலகம் உங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சா. இறைவன் கேட்கிறான், இந்த கேள்விக்கு அஞ்சு கொண்டு நம்முடைய கொள்கையையும் சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக, நம்முடைய தாவா பணியையும், நாம் அறிந்த கொள்கையை, நாம் அறிந்த சத்தியத்தை, உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சணியம் இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே போட்டு உடையுங்கள் என்கின்ற இறை வசனத்திற்கேற்ப நம்முடைய மார்க்கத்தை நாம் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் இந்த உலக வாழ்க்கை நம்முடைய கவனத்தை திசை திருப்பி நம்முடைய பயணத்தை விட்டு நம்மை தடுத்து விடாதவாறு நம்முடைய ஈமானை பலப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.